ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரியா கிச்சன். ரியா கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மசாலா தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னா, இஞ்சி எடுத்துக்கோங்க, பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா நல்ல மிளகு பொடி, கருவேப்பிலை, தேவைக்கான உப்பு, இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்செடுத்து இந்த பக்கத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணும்போது மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீனுக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த மீன் எடுத்திருக்கேன்னா, கண்ணங்கோழி சாலை எடுத்திருக்கேன். ஓகே, நம்மளோட வந்து மீன் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் மீன் கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீனில் வந்து மசாலா நல்லாவே ஊறிடுச்சு, 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, மசாலாலாம் நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்திருக்கோம். தனியாக ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஃபிஷ் ஃப்ரை பார்த்துடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கிறோ பார்க்குறதுக்கு, அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ரியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.